टू अंड थ्री मूणु पीस सरिया इं वन अंड टू हियर दिस इज वन புரிஞ்சதா அப்போ பாருங்க தேர் ஆர் த்ரீ பீக்ஸ் ஃபார்ம் ஆனால் இந்த பீக்ஸ் ஃபார்ம் ஆகுதுக்குனால இங்கே பாருங்கள் முதல்ல அப்படி அப்படி ஒரு இந்த கர்வ் ஒரு ஒரு பீக் சின்ன பீக்குக்கு போயிட்டு திரும்ப ஜீரோக்கு வரும் அதாவது நோடல் ரீஜன் திரும்ப போயிட்டு திரும்பவும் நோடல் ரீஜன் வரும் அப்போ எத்தனை நோடல் ரீஜன்ஸ் இருக்குது நோட்ஸ் ஆர் டூ அப்படி ஃபைண்ட் அவுட் த நோடல்ஸ் ரேடியல் நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் எல் மைனஸ் ஒன் என்னங்கிறது என்னது த்ரீ எல் வேல்யூ எஸ் ஆர் பிடல்க்கு என்னது ஜீரோ ஸோ த்ரீ மைனஸ் ஜீரோ மைனஸ் ஒன் அப்போ என்னது த்ரீ மைனஸ் ஜீரோ மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ ஸோ அப்போ ரெண்டு நோடல் ரீஜன் இதுதான் நோடல் ரீஜன் இதுக்கு தான் பேர் என்ன பேர் நோடல் ரீஜன் நோடல் ரீஜன்கிறது இந்த ரெண்டு சரிதானா அப்போ த்ரீ பி ஆர்பிட்டலுக்கு ஹவு டு யூ கேல்குலேட் தி பீக்ஸ் அண்ட் த நோட்ஸ் அப்போ அதுக்கும் இதே மாதிரி ஒரு கிராஃப் போடுறோம் ரேடியஸ் எக்ஸ் ஆக்சிஸில் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஒய் ஆக்சிஸில் அப்போ நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பீக் ஃபார்ம் ஆகும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பீக் போகுது திரும்ப அதுக்கப்புறம் அது நூடல் ரீஜனுக்கு வந்துடுது திரும்ப ஒன்று போகுது அப்போது நம்பர் ஆஃப் பீக்ஸ் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு வாட் டூ ஃபார் பி ஆர்பிட்டலுக்கு பீக்ஸ் எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லியிருக்கேன் என் மைனஸ் ஒன்னு சொல்லியிருக்கேன் என்கிறது என்னது த்ரீ த்ரீ மைனஸ் ஒன் என்னது டூ சரியா அப்போ நோடல் இப்போ நோடல் ரீஜன் நம்ம கண்டுபிடிக்க போகிறப்போ பீக்ஸ் பார்த்தாச்சு நோடல் ரீஜன் கண்டிப்பா நோடல் ரீஜனுக்கு என்ன ஃபார்ம்லாம் என் மைனஸ் என் மைனஸ் ஒன் என்கிறது என்னது த்ரீ த்ரீ மைனஸ் பியோட வேல்யூ உள்ளது ஒன் மைனஸ் ஒன் அப்போ த்ரீ மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்போ நமக்கு வந்து நோடல் ரீஜன் எத்தனை ஒரே ஒரு நோடல் ரீஜன் தான் இருக்குது ஹியர் ஒன்லி ஒன் நோடல் ரீஜன் இஸ் தேர் சரியா அதே மாதிரி த்ரீ டி ஆர்பிட்டலுக்கு நம்ம பார்க்கணும் த்ரீ டி ஆர்பிட்டல்ஸ்க்கு இதுதான் அதோட பீக் இப்போ பீக் எப்படி கண்டுபிடிப்பீங்க பீக் என்ன சொல்லியிருக்கிறேன் என் மைனஸ் ஃபார் டி ஆர்பிட்டலுக்கு பீக் எப்படி கால்குலேட் பண்ணணும் என் மைனஸ் டூ அப்போ என்கிறது என்னது த்ரீ த்ரீ மைனஸ் டூ தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்புறம் இதில் நோடல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படி கேல்குலேட் நோட் நோட்னா என்னது பீக் போய் திரும்ப ஜீரோவில் வந்து திரும்ப பீக்குக்கு ஏறணும் ஆனால் இங்கே அப்படி ஏறவே இல்லை ஒரே ஒரு பீக் தான் ஃபார்ம் ஆகிடும் அப்போ நம்பர் ஆஃப் நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் என் மைனஸ் எல் மைனஸ் ஒன் என் த்ரீ எல் வேல்யூ அளவு டிக்கு டூ மைனஸ் ஒன் இப்போ த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ வரும் ஜீரோவாக இருக்கும் சரியா ஸோ இதுதான் ஹவு டு யூ கேல்குலேட் தி ரேடியல் நோட்ஸ் அண்ட் ஆங்குலர் நோட்ஸ் ரேடியல் நோட்ஸ்க்கு ஃபார்முலா என் மைனஸ் எல் மைனஸ் ஒன் ஆங்குலர் நோட்ஸ்க்கு ஃபார்முலா என் பீக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எஸ் ஆர்பிட்டலுக்கு ஒட் இஸ் த ஃபார்முலா என் வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபார் பி ஆர்பிட்டல் என் மைனஸ் ஒன் அண்ட் ஃபார் டி ஆர்பிட்டல் என் மைனஸ் டூ ஸோ இதை நல்லா கவனமாக பார்த்துக்கணும் சரியா ஓகே தட்ஸ் ஓகே